பங்களாதேஷில் இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்த நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தமது சகோதரியுடன் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பி சென்று விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கலவரக்காரர்கள் பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை சேதப்படுத்தியதுடன் பிரதமர் மாளிகைக்குள் நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா தமது சகோதரியுடன் ஹெலிகாப்டர் மூலம் தப்பி சென்று விட்டதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர் எங்கு சென்றுள்ளார் என்பது பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரியவில்லை. பிரதமரின் ராஜினாமாவால் பங்களாதேஷ் அரசியல் நிலவரம் கேள்விக்குறியாகியுள்ளது.